மலையாள சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் வரக்கூடியவங்க தான் மஞ்சு வாரியர். இவங்க தமிழில் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியாகி தேசிய விருது வாங்கின அசுரன் திரைப்படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இந்த நிலையில் நடிகை மஞ்சு வாரியர் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதாகவும் பிரபல இயக்குனர் பதிவிட்டிருக்கிற விஷயம் இப்போ சர்ச்சையை கிளப்பியிருக்குது. பிரபலமான மலையாள இயக்குனர் கூடிய சனல்குமார் இதை பற்றி தான் ஃபேஸ்புக் கருத்தில் என்ன போட்டிருக்காருன்னா, நடிகை மஞ்சு வாரியர் கந்துவட்டிக்காரர்கள் சில பேர் கட்டுப்பாட்டில் இருந்து வந்துட்டுருக்காங்க, அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது, இதை பற்றி சோஷியல் மீடியா நான் பதிவிட்டு 4 நாள் ஆகுது, ஆனால் இது வரைக்கும் மஞ்சு வாரியரோ அவங்க நெருக்கமானவங்களோ இதை பற்றி பதில் கொடுக்கல. நடிகை மஞ்சு வாரியரோட மௌனம் எனக்கு சந்தேகத்தை என்ன அதிகமாக்குது. மலையாள சினிமாவில் பாலின சமத்துவத்துக்காக செயல்படக்கூடிய உமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிற அமைப்புக்கு மெயிலும் அனுப்பிட்டேன். அவங்களும் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து மௌனமாக தான் இருந்து வந்துட்டுருக்காங்க. ரொம்ப தீவிரமான இந்த பிரச்சனையை பல பேர் நகைச்சுவையாக பார்க்குறாங்க. கேரளாவில் கூட மீடியா இந்த விவகாரத்தை கண்டுக்காமல் இருக்கிறது போல் நடிக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு நடிகையோட வாழ்க்கை அப்புறம் சுதந்திரம் தொடர்பான பிரச்சனையாக இது இருக்கிறதால தான் நேஷனல் மீடியா இந்த விவகாரத்தை தீவிரமாக எடுத்துக்கணும் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் இயக்குனர் சனல் அவரோட பதிவில் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ மலையாள சினிமாவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. உண்மையாகவே நடிகை மஞ்சு வாரியரை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா, அவங்க காணாமல் போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியும், அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இருக்கா அப்படிங்கிற கேள்வி இங்கே பல பேருக்கு வந்திருக்கு. இது சம்மந்தமான அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் சரத்குமார் அவர்கள் சூரிய வம்சத்தோட படவிழாவில் அவர் சொன்னது இன்றைக்கி நடந்துட்டதாகவும் அவரோட கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்க மாதிரி தெரிவிச்சிருக்காரு. சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் டாப் ஹீரோக்கள் ஒருத்தராகவும் ஆக்ஷன் ஹீரோவாகவும் வந்தார். சினிமா வெப்சீரிஸ்னு இப்போ பிஸியாக நடிச்சிருக்கிற சரத்குமார் தளபதி விஜய் அவர்களோட 66வது திரைப்படத்தில் விஜய்க்கு அப்பாரோல் நடிக்கிறார் அப்படிங்கிற தகவலில் வந்திருக்குது. இந்த நிலையில் தளபதி 66 திரைப்படத்தை பற்றியும் படத்துக்கான பூஜை போட்டதை பற்றியும் ஒரு சில விஷயங்களை வந்து சரத்குமார் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி 66 படத்தோட ஷூட்டிங் வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நடக்கும், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கதை, இந்த கதை வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் பேசும்போது தளபதி 66 படத்தோட முகூர்த்த பூஜை அப்போ நானும் விஜயும் பேசிகிட்டு இருந்தோம், அப்போ சூரிய வம்ச படத்தோட 250வது விழா அன்னைக்கு சென்னை கமலா தியேட்டருக்கு தளபதி விஜயும் வந்திருந்தார் அப்படின்னு நான் அவர்கிட்ட பேசினேன். அந்த விழா மாடியில் நான் சொன்ன விஷயந்தான் இப்போ வந்து உண்மையாயிருக்கு. அது என்னன்னா, தளபதி விஜய் தான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொன்னேன், அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நடந்திருக்குது, என்னோடய கெஸ்ஸிங் எப்படி கரெக்டாச்சுன்னு தெரியல, ஆனால் நான் சரியாக கெஸ் பண்ணுறேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை சரத்குமார் ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு தளபதி ரசிகர்கள் பல பேர் இப்போ சரத்குமாரோட கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.